வணக்கம், தமிழ்த்ரோனிக்ஸ் உங்களை வரவேற்கிறது. நான் ஒரு செயற்கை நுண்ணறிவால் உருவாக்கப்பட்ட அவதார். என்னால் உங்கள் வார்த்தைகள் புரிந்து கொண்டு அதுக்கேற்ற மாதிரி முகபாவனை காட்ட முடியும். இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். நன்றி. வணக்கம். எப்படி ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சாட் ஜிபிடி வழியா நீங்க கேட்கிற கொஸ்டின்ஸ்க்கு எல்லாத்துக்கும் புரிஞ்சுக்கிட்ட பதில் சொல்லிச்சோ, இப்போ டீப் லேர்னிங் டெக்னிக் வழியா அதே வந்து இமேஜஸ்ல அதை பெர்ஃபார்ம் பண்ண முடியுது. அதாவது நீங்க ஒரு ஸ்டாட்டிக்கலான ஒரு இமேஜ் கொடுத்தீங்கன்னா அது ஒரு அனிமேட்டட் கார்ட்டூனா அதால மாற்ற முடியும். அது இல்லாம நீங்க என்ன டெக்ஸ்ட் கொடுக்குறீங்களோ அதுக்கேத்த மாதிரி அதோட எக்ஸ்பிரஷன்ஸையோ அது தன்னை சேஞ்ச் பண்ணிக்கும். உதாரணத்துக்கு ஒரு சாதாரண ஜேபெக் இமேஜ ஒரு கார்ட்டூனா மாத்தி அந்த கார்ட்டூனையும் அனிமேட்டட் வீடியோவா கன்வெர்ட் பண்ண முடியும். அந்த அனிமேட்டட் வீடியோ நீங்க என்ன டெக்ஸ்ட் கொடுக்குறீங்களோ அந்த டெக்ஸ்ட்க்கு ஏத்த மாதிரி தன்னை அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் மாத்திக்கும். Tamiltronics is a YouTube channel that focuses on technology and innovation. இங்கிலீஷ் மட்டும் இல்லாம உலகத்துல இருக்கிற எல்லா லாங்குவேஜ்லயும் பேசக்கூடிய அந்த கேபபிலிட்டி அந்த கார்ட்டூனுக்கு இருக்கும். Tamiltronics தமிழகத்தில் உள்ள கண்டுபிடிப்பாளர்களை அவர்களுடைய கண்டுபிடிப்புகளுடன் வீடியோ தொகுப்பாக வெளியிடுகிறது. ஒரு பிக்சரை கார்ட்டூனா மாத்துறது இல்லாம அவதாரை உங்களால கிரியேட் பண்ண முடியும். அதாவது உங்க கற்பனையில இருக்கிற ஒரு பிம்பத்தை ரியல் வடிவம் கொடுத்து அந்த ரியல் வடிவத்தை உங்களால பேச வைக்கவும் முடியும். Hi, I am a waiter generated for Tamiltronics channel. I hope you like this video. Thanks for watching this video. இத பெர்ஃபார்ம் பண்றதுக்கு எந்த ஒரு டிசைன் நாலேஜோ இல்லாட்டி ப்ரோக்ராமிங் கோட் நாலேஜோ தேவைப்படாது. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதுக்கான வேலை எல்லாத்தையும் பார்க்கும். இந்த வீடியோல எப்படி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வழியா இதை பெர்ஃபார்ம் பண்ண போறோன்றதை பார்க்க போறோம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம், இது தமிழ்ட்ரானிக் சேனல், நான் உங்க இப்ராஹிம். இந்த வீடியோவை ரெண்டு செக்ஷனா பிரிச்சுக்கலாம். முதல் செக்ஷன்ல ஏற்கனவே நம்ம கிட்ட இருக்கிற ஒரு ஜேபெக் ஸ்டில் இமேஜ எப்படி ஒரு லைவ் இன்டராக்டிவ் வீடியோவா மாத்தலாம். இந்த வீடியோட செகண்ட் செக்ஷன்ல உங்க கற்பனையில இருக்கிற ஒரு உருவத்துக்கு அவதாரா கிரியேட் பண்ணி அந்த அவதாரை எப்படி இன்டராக்ட் பண்ண வைக்கலாம், எப்படி ஒரு லைவ் வீடியோவா மாத்தலாம்ன்றதையும் பார்க்கலாம். முதல்ல ஃபர்ஸ்ட் செக்ஷனை பார்ப்போம். அதுக்கு கூகுள் ப்ரௌசர் ஓபன் பண்ணி studio.d-id.com அப்படின்னு டைப் அடிச்சிங்கன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த ஒர்க்குக்காகனே உருவாக்குன ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆயிடும். அதுல வந்து உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. பேஜோட டாப் லெஃப்ட்ல கிரியேட் வீடியோனு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ஆட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு ப்ரௌசர் ஓப்பன் ஆயிடும். அதுல வந்து எந்த இமேஜை நீங்க அனிமேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் கொடுத்துருங்க. பட் நீங்க செலக்ட் பண்ற இமேஜ் வந்து ஃபேஸ் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க, அப்பதான் அனிமேஷன்ஸ் வந்து நம்மளால பெட்டரா பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஒரு ஹார்ட்லி 5-10 செகண்ட்ஸ்ல நீங்க செலக்ட் பண்ண இமேஜ் வந்து லோட் ஆகி ஃப்ரண்ட் ஸ்கிரீன்ல வந்து ரெடி ஆகி, இப்ப இந்த இமேஜ்க்கு எப்படி ஆடியோ கொடுக்கலான்றதை பாக்கலாம். இப்ப வந்து ரைட் ஹேண்ட் சைட்ல வந்து ஒன்னு நீங்களாவே பேராகிராஃப் வந்து டைப் அடிக்கலாம். பட் எனக்கு வந்து கண்டென்ட் இல்ல அப்படின்னா நீங்க சாட் ஜிபிடி வழியா அந்த கண்டென்ட் கிரியேட் பண்ணி அதை வந்து பேஸ்ட் பண்ணலாம். இப்ப அதையே நம்ம பார்க்கலாம். சாட் ஜிபிடி ஓபன் பண்றதுக்கு ப்ரௌசர்ல chat.openai.com அப்படின்னு டைப் படிச்சீங்கன்னா சாட் ஜிபிடியோட ஃப்ரண்ட் பேஜ் ஓப்பன் ஆயிடும். இது பத்தி வீடியோ வந்து தனியாவே நம்ம போட்டிருக்கோம். ஒன்ஸ் இந்த சாட் ஜிபிடியில உங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அது நீங்க குவெஸ்டினா கேட்டீங்கன்னா அதுவாகவே பேராகிராஃப் ஜென்ரேட் பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து இந்த கார்டூன் வந்து என்னோட தமிழ்ட்ரானிக்ஸ் வீடியோ பத்தி பேசணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் எனக்கு வந்து இங்கிலீஷ் அவ்வளவு ஃப்ளூயண்டா வராது, எனக்காக அதை ரெடி பண்ண முடியுமானா? எஸ், அது பண்ண முடியும். கேன் யூ ஏபிள் டு ப்ரிப்பேர் ஏ பிரீஃப் டிஸ்கிரிப்ஷன் அபவுட் த தமிழ்ட்ரானிக்ஸ் வீடியோ சேனல் அப்படின்னு நான் கொஸ்டின் கேட்ட உடனே அது வந்து பேராகிராஃப் ரெடி பண்ண ஆரம்பிக்குது. ஒன்ஸ் சாட் ஜிபிடி கண்டென்ட் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் அந்த கண்டென்ட்டை காப்பி பண்ணி இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற நம்மளோட டெக்ஸ்ட் விண்டோவில் பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கிலீஷே வந்து நிறைய கண்ட்ரீஸோட இங்கிலீஷ் வந்து மாறும். நம்ம வந்து இந்தியன் இங்கிலீஷ் வேணா இந்தியன் இங்கிலீஷ், பிரிட்டிஷ் இங்கிலீஷ் வேணா அமெரிக்கன் இங்கிலீஷ், எது வேணா செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து மேல் வாய்ஸ் வேணுமா ஃபீமேல் வாய்ஸ் வேணுமா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இங்க வந்து பிளே அப்படின்னு ஒரு ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு நீங்க உங்களோட வாய்ஸ் நீங்க ஒரு தட்டி கேட்டு பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கு அப்புறம் கிரியேட் வீடியோ அப்படின்னு மேல ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய அந்த இமேஜ் அனிமேட்டட் வீடியோவா மாறும். பிளஸ் இந்த டெக்ஸ்ட்டுக்கு ஏத்த மாதிரி அதோடைய அனிமேஷன்ஸ் வந்து சேஞ்சஸ் நம்மளால பார்க்க முடியும். ஸோ பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா ரெண்டே ஸ்டெப்பில் நம்மளால் வந்து ஒரு அனிமேட்டட் வீடியோ வந்து கிரியேட் பண்ண முடியுது. பட் இந்த டெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த அனிமேட்டட் வீடியோ வந்து லிப்ஸ் மூமெண்ட் வந்து மாறும், எக்ஸ்பிரஷன்ஸ் மாறும். ரொம்ப அமேசிங்கான ஒர்க்காக இருக்கும். டெக்ஸ்டோட லென்த்துக்கு ஏற்ற மாதிரி இந்த வீடியோ கன்வர்ஷன் வந்து ஒரு 1 மினிட்லேருந்து 2 மினிட்ஸ் வரைக்கும் எடுத்துக்கும். ஒன்ஸ் கன்வெர்ட் ஆனதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து அப்படியே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த வீடியோடைய ரிசல்ட் சாட் ஜிபிடியோட டெக்ஸ்டோட சேர்த்து எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். Tamiltronics is a YouTube channel that focuses on innovation and technology content in the Tamil language. By providing high quality videos and educational content, the channel aims to engage and educate Tamil audiences on a wide range of topics related to technology, science and engineering. இப்போ இதே அனிமேஷன் வீடியோவை எப்படி தமிழில் கிரியேட் பண்ணலான்றது பார்க்கலாம். ஸோ சாட் ஜிபிடிக்குள்ளே போயிட்டு கேன் ஏபிள் டு கிவ் மி பிரீஃப் டிஸ்கிரிப்ஷன் அபவுட் தமிழ்ட்ரானிக் சேனல் இன் தமிழ் லாங்குவேஜ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஏற்கனவே இங்கிலீஷில் கிரியேட் பண்ண அந்த கண்டென்ட்டை வந்து தமிழில் கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். அதை காப்பி பண்ணி அந்த டெக்ஸ்ட் விண்டோவில் பேஸ்ட் பண்ணிவிடுங்க.
ஒன்ஸ் டேஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப நீங்க லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே இங்கிலீஷ்ல செலக்ட் பண்ணிருந்தோம் இல்லையா, இப்ப வந்து தமிழ் லாங்குவேஜ்ல செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே வந்து மேல் வாய்ஸ் வேணுமா ஃபீமேல் வாய்ஸ் வேணுமான்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. பிளே பண்ணி பாருங்க, உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருந்ததுன்னா தென் அதுக்கப்புறம் அதே ப்ரொசீஜர் தான், கன்வெர்ட் வீடியோ, புது வீடியோ வந்துடும், அதோட அவுட்புட்டையும் பார்க்கலாம். தமிழ்தோனிக்ஸ் தமிழ் மொழியில் தற்போதைய துணை பரிமாணங்கள் மற்றும் புதிய தொகுப்புகளை விளக்க திறக்கின்ற வலைத்தளம். தமிழகத்தில் உள்ள கண்டுபிடிப்பாளர்களை அவர்களுடைய கண்டுபிடிப்புகளுடன் வீடியோ தொகுப்பாக வெளியிடுகிறது. இது வரைக்கும் ஒரு இமேஜ் எப்படி ஒரு லைவ் வீடியோ மாத்தணும்னு பார்த்தோம், இப்ப வந்து ஒரு அவதார் எப்படி கிரியேட் பண்ணலான்றது பார்ப்போம். இந்த செக்ஷன்ல கூகுள் ஓபன் பண்ணி மிட்ஜர்னி அப்படின்னு டைப் அடிச்சீங்கன்னா ஒரு பேஜ் ஒன்று ஓபன் ஆயிடும். இந்த வீடியோல நான் யூஸ் பண்ற எல்லா வெப்சைட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். சோ டைப் அடிக்க முடியலன்னா நீங்க அதை கிளிக் பண்ணி கூட பெர்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இந்த மிட்ஜர்னி வெப் பேஜ்ல பீட்டா வெர்ஷன் ஒரு பட்டன் இருக்கும், ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்றவங்க லாகின் அண்ட் சைனிங் பண்ண வேண்டியது இருக்கும், இதுக்கு எந்த சார்ஜஸும் கிடையாது. பட் இந்த வெப் பேஜ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேர் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற இமேஜினேஷன் பிக்சர்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கும். நீங்க உங்களுக்கு தேவையான பிக்சர்ஸை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். பட் ஒரு சின்ன விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதெல்லாமே ஏற்கனவே கூகுள்ல இருக்கிறதானே, கூகுள்லயும் பிக்சர்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணலாமேன்னு நினைச்சீங்கன்னா கூகுள்ல இருக்க பிக்சர்ஸ் எல்லாமே காப்பி ரைட்டட். பட் இது வந்து காப்பி ரைட் கிடையாது. அது இல்லாம இதுல இருக்கிற பிக்சர்ஸ் யாருமே வந்து ஒரு லைப்ரரி கிடையாது, இது வந்து அவங்கவுங்க கற்பனையில உருவாக்கின பிக்சர்ஸ். இல்ல எனக்கு மத்தவங்களோட கற்பனை பிக்சர்ஸ் வந்து எனக்கு டவுன்லோட் பண்ண வேண்டாம், நானே வந்து ஒரு பிக்சர் உருவாக்கணும்னா எஸ் அதுக்கும் இதுல பாசிபிள் இருக்கு. அதை எப்படி பண்ணலான்றதையும் பார்ப்போம். இப்ப நம்ம கற்பனையில இருக்கிற ஒரு பிம்பத்தை நான் ரியல் இமேஜா கிரியேட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா அதுல கமெண்ட் பாக்ஸ்ல ஸ்லாஷ் இமேஜின் அப்படின்னு டைப் அடிச்சுட்டு ஒரு கமெண்ட் ப்ராப் போதும். அதுல உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் படத்தை நீங்க கற்பனை பண்ணிருக்கீங்களோ அதை டைப் அடிச்சா போதும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இங்க டைப் அடிக்கிறது சைபர் ஒரு பங்க் ஸ்மார்ட் பாய் வித் கேட் அல்ட்ரா ஹெச்டிகே வேணும், அந்த கேட் வந்து பேக்ரவுண்ட்ல இருக்கணும் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு நான் என்டர் பண்ண உடனே அது கிரியேட் ஆகிற இமேஜஸையும் பாருங்க. இந்த இமேஜ்ல நீங்க என்னென்ன மாடிஃபிகேஷன் வேணுமோ நீங்க டெக்ஸ்டா கொடுக்க கொடுக்க அந்த மாடிஃபிகேஷன் அந்த இமேஜ்ல நடந்துகிட்டே போகும். உங்களுக்கு ஃபைனல் இமேஜ் வர வரைக்கும் நீங்க எதை வேணா சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டே போகலாம். அடுத்தது இன்னொரு எக்ஸாம்பிள், எனக்கு வந்து ஒரு ஃபியூச்சர் ஃபீமேல் ஒரு யூரோப்பியன் கேர்ள் வேணும், ஒரு ஸ்டன்னிங்கான இமேஜ் வேணும் அப்படின்றதுக்காக நான் ஸ்லாஷ் இமேஜின் அதுக்கப்புறம் நான் என்ன வேணும்னு நினைக்கிறேனோ அதை நான் இங்கே டைப் அடிச்சுக்கிறேன். டைப் அடித்த உடனே நான் என்ன கற்பனை பண்ணணும் அந்த இமேஜ் வந்து வருது. ஆக்சுவலி நீங்கள் எப்படி எனக்கு பேக்ரவுண்ட் வேணும், எப்படி லைட் வேணும், என்ன ட்ரெஸ் வேணும் எல்லாத்தையும் நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி அந்த இமேஜ் அதை கிரியேட் பண்ணி கொடுக்கும். உண்மையை நான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது அவ்வளோ எக்ஸைட்டடாக இருந்தது. நம்ம கொடுக்குற டெக்ஸ்ட்டை அந்த செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி இமேஜ் கிரியேட் பண்ணி கொடுக்கறதெல்லாம் வேற லெவல் ஆஃப் டெக்னாலஜி. கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் இதை ட்ரை பண்ணி பார்க்கணும். வெளியே இப்போ மிட்ஜர்னி வழியாக நமக்கு தேவையான ஒரு அவதாரியோ நமக்கு தேவையான ஒரு ஃபேஸையும் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் இதை அனிமேட்டட் வீடியோவாக மாற்றுறதுக்கு நம்ம ப்ரீவியஸ் ஸ்டெப்ஸ்க்கு போகணும். அப்படி மிட்ஜர்னியில் கிரியேட் பண்ண அந்த இமேஜை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு நம்மளோட அந்த ஸ்டூடியோ ஐடியில் போயிட்டு அந்த இமேஜை கால் ஃபார் பண்ணி நம்ம ஏற்கனவே பண்ண மாதிரி தான் உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட்டை நீங்கள் டைப் அடிக்கணும்னு நினைக்கிறீங்க அந்த டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிவிட்டு உங்களுடைய இங்கிலீஷ் வேணுமா தமிழ் வேணுமா அந்த லாங்குவேஜும் போட்டுட்டு கிரியேட் வீடியோன்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் உங்கள் கற்பனையில் உருவான ஒரு அவதாரோ இல்லாட்டி இமேஜோ அது நீங்கள் கொடுக்குற டெக்ஸ்ட்டை பேசும்போது அவ்வளோ அமேசிங்காக இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒரு அனிமேஷன் வீடியோவை ரொம்ப சிம்பிளாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு கிரியேட் பண்ணணும்னா இதோட பெட்டர் சாய்ஸ் இருக்கவே முடியாது. எல்லா வீடியோலாம் கடைசியாக சொல்கிற மாதிரி தான், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் ஐகான் பிரஸ் பண்ண மறக்காதீங்க. நன்றி, வணக்கம்.